மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து இருந்த சினிமா ஸ்ட்ரைக் இப்போ நிறைவுக்கு வந்திருக்கு. இது பத்தி விஷால் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ECinema ரேட்ஸ் 50% ரெடியூஸ் ஆகியிருக்கு, டி சினிமாவும் ஆன் த வேல இருக்கு, ஜூன் மாச தொடக்கத்துல இருந்து டிக்கெட் பதிவுகள் எல்லாமே கணினி மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சினிமா இனிமே 100% வெளிப்படையா இருக்கும், ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கும் கம்மியாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஸ்டிங் பொறுத்து டிக்கெட் ரேட் மாறும், கரெக்டா இருக்கும். சின்ன பட்ஜெட் படமா இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி டிக்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, ஸ்ட்ரைக் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இருக்கிறப்போ ட்விட்டர்ல ஒரு பயங்கரமான ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, பாய்காட் தமிழ் சினிமா அப்படின்ற ஹேஷ்டாக் தான். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரைக்கும் IPL வேண்டாம்னு சொன்னீங்க, சரி ஓகே, அதே மாதிரி தானே சினிமாவும், சினிமாவும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தானே, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரைக்கும் சினிமா பார்க்க மாட்டோம் அப்படின்னு இந்த ஹேஷ்டாக் பிரபலம் ஆகிட்டே இருக்கு. இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. இன்னும் நிறைய அப்டேட்க்கு US தமிழ் HD-யை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.